விபச்சார விடுதி சுற்றி வளைப்பு இருவர் கைது. இலங்கைக்கு அருகில் நிலநடுக்கம் சுனாமி அச்சுறுத்தல் தொடர்பில் வெளியான தகவல். நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும் அபாயம் ஜனாதிபதியின் கடுமையான எச்சரிக்கை. இரு முன்னாள் ஜனாதிபதிகளை கொலை செய்ய சதி திட்டம் செய்த போலீஸ்மா ஆதிபர் மீண்டும் பதவியில். சவேந்திர சில்வாவை வெளியேற்றும் தீவிர முயற்சியில் மகிந்த கும்பல். வடுக்கனாரி மலை விக்கிரங்கள் உடைப்பு வவுனியாவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி. வெளியே வைத்து பூட்டப்பட்ட வியாழேந்திரன் மற்றும் சாணக்கியன் போலீசார் பொதுமக்களிடையே தள்ளுமுள்ளு. தேர்தல் நடந்தே ஆக வேண்டும் எச்சரித்த மகிந்த. கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா முல்லைத்தீவில் போராட்டம். கிளிநொச்சியில் முன்னாள் போராளிகள் டிஐடியினரால் தொடர்ந்தும் விசாரணை எம்பி தகவல். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நடத்தி வரும் போராட்டம் 2213 நாளாக இன்றும் நீதி கோரி கவலையீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளார்கள். முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் அலுவலகத்திற்கு முன்னால் முல்லைத்தீவு முதன்மை வீதியில் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தங்களுக்கு நீதி கோரி கவனஈர்ப்பினை முன்னெடுத்துள்ளதுடன் பதாதைகளை தாங்கியவாறு ஓஎம்பியும் வேண்டாம், நட்ட வீடும் வேண்டாம், மரண சான்றிதழும் வேண்டாம், லஞ்சமும் வேண்டாம் போன்ற கோஷங்களை தாங்கி சர்வதேச விசாரணையே தங்களுக்கான தீர்வினை பெற்றுத்தர ஒரே வழி, சர்வதேசமே பதில் சொல் என வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். மட்டக்களப்பில் சட்டவிரோதமாக காணிகளை அபகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் மற்றும் பொதுமக்களால் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் புறந்தள்ளி மக்களின் பிரச்சினைகளை கணக்கில் எடுக்காது நடைபெற்ற மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது தமது வயல் காணிகளை விட்டு கொடுக்க முடியாது என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் புறந்தள்ளி மக்களின் பிரச்சினைகளை கணக்கில் எடுக்காது நடைபெற்ற அரசியல்வாதிகள் மாத்திரமல்ல ஒரு சில அதிகாரிகளும் இந்த மாதிரியான விடயங்கள் உடனே அடிச்சு
ஒரு பொம்பளை கழுத்தை பிடிச்சி போலீஸ்தான் எப்ப கழுத்தை பிடிச்சி உங்களுக்கு பழக்கப்பட்ட போலீஸ் ஜனநாயக நாட்டில் போலீஸ் அப்படி இருக்க கூடாது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள முன்னாள் போராளிகள், சமூக நல செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் பயங்கரவாத குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கடந்த 2023 3/24 நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை பதிவு செய்துள்ளார். இசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலுள்ள விபச்சார விடுதியொன்று சுற்றி வளைக்கப்பட்டதில் பெண்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக கால்கிசை கடு குருதுவத்த பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் குறித்த விபச்சார விடுதி சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. இதன்போது விடுதியின் முகாமையாளர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 28 வயது மற்றும் 32 வயதுடையவர்கள் எனவும் அவர்கள் வெள்ளம்பட்டிய மற்றும் விதாரன் தெனிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் பேருவளை கரையோர பகுதியில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்த விடயத்தை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 3.7 மெக்னியூட் அளவில் சிறிய நிலநடுக்கமாக பதிவாகியுள்ளது. பேருவளையிலிருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தொலைவில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. எனினும் இதனால் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை எனவும் அனைத்து முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்ட திகதிகளில் இடம்பெறவில்லை எனில் அது பாரிய குற்றமாகும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இவ்வாறான விடயங்கள் ஒரு நாட்டில் நடைபெறக்கூடாது என்றும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்ப்பதாக மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். இதன்படி எந்த சூழ்நிலையிலும் சரியான நேரத்தில் தேர்தலை நடாத்தாதது குற்றம். அதுவும் ஒரு சோகமான நிலை. இது ஒரு நாட்டில் நடக்கக்கூடாத ஒன்று. இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதுதான் இன்றைய பிரச்சனை என அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம், நிதி அமைச்சகம், திரைசேரி ஆகிய மூன்றும் சேர்ந்தே இதற்கு தீர்வை காண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பவனியா வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய விக்கிரகங்கள் உடாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். இன்றைய தினம் இடம்பெறும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது பவனியா கந்தசாமி ஆலய வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மணிக்குட்டு கோபுர சந்தியை அடைந்து அங்கிருந்து கடைத்தெரு வீதியூடாக கொரவப்பொத்தானை வீதியை அடைந்து வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியூடாக மாவட்ட செயலகத்தை சென்றடைய உள்ளது. பவனியா நெடுங்கணி வடுக்குநாரிமலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஆதிலிங்கம் உட்பட ஏனைய விக்கிரகங்களும் கடந்த வாரம் உடைத்தளிக்கப்பட்டிருந்தமை பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. காதி 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 பின்னால காதி.
பாதுகாப்பு படைகளின் பிரதானி சவேந்திர சில்வாவை அந்த பகுதியில் இருந்து நீக்குவதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர் மீது கோபத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடம் அரசாங்கத்துக்கு எதிராக தீவிரம் அடைந்த போராட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டன. அப்போது ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா வன்முறையை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதான பொருளாதார பிரச்சினையில் இருந்து இனப்பிரச்சினையை பிரிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை பட்டய கணக்காளர் நிர்வாகம் பொருளாதார உரையாடல் IMF மற்றும் அதற்கு அப்பால் என்ற தலைப்பில் மாநாடு ஒன்றை நடத்தியுள்ளது. இதில் சிறப்புரையாற்றும் போதே ஜனாதிபதி குறித்த விடயத்தை கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேனா மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரை கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரதி பொலிஸ்மா அதிபரான நாலக்க சில்வா மீண்டும் சேவையில் அமர்த்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அவர் புத்தளம் பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாமல்குமார என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் பிரதி பொலிஸ்மா அதிபரான நாலக்க சில்வா முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரையும் கொலை செய்ய சதி திட்டம் தீட்டப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி பகுதியில் நீண்ட காலமாக திருட்டில் ஈடுபட்டு வந்த பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடம் இருந்து பெருமளவான திருடப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக நெல்லியடி போலீஸ் பொறுப்பதிகாரி காஞ்சனா விமல வீர தெரிவித்துள்ளார். நெல்லியடி பகுதியில் இடம்பெற்ற தொடர் திருட்டு தொடர்பில் செய்யப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த நெல்லியடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி காஞ்சனா விமல வீரவுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு அமைவாக நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை கரவட்டி கிழக்கு காட்டுப்புல பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல இடங்களில் திருடப்பட்ட ஒளிப்பட கருவி, தொலைக்காட்சி பெட்டி, கேஸ் சிலிண்டர், 2 பவுன் சங்கிலி போன்ற பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது ஸ்ரீலங்கா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.